பிரபல எழுத்தாளரும் சாகித்ய அகாதமி விருது பெற்றவருமான கீரா என்கிற கி ராஜநாராயணன் புதுச்சேரியில் காலமானார். அவரது மறைவிற்கு முதல்வர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, ரவிக்குமார் எம்பி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர், திரளான எழுத்தாளர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் இன்று புதிதாக 1797 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 33 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இன்று மட்டும் 1670 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 87,749 உயிரிழப்பு 1212 உயர்ந்துள்ளது. இதுவரை 69,060 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா சிகிச்சை முடிந்த நிலையில் புதுச்சேரி திரும்பிய முதல்வர் ரங்கசாமி மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் வீட்டில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். இதனிடையே என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவரை சந்தித்து நலம் விசாரிக்க காத்திருந்த நிலையில் அவர்களை சந்திக்க மறுத்துவிட்டார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் காரில் சாராயம் கடத்திய வாலிபரை சினிமாவில் வருவது போன்று போலீசார் துரத்தி பிடித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பெரிய மார்க்கெட்டில் உள்ள காய்கறி கடைகளை இடமாற்றம் செய்யும் அரசின் உத்தரவை தொடர்ந்து அதனை ஏற்க மறுத்து காய்கறி வியாபாரிகள் இன்று மீண்டும் ஒன்று கூடி ஆலோசித்தனர். இதில் இங்கிருந்து வேறு இடத்திற்கு செல்வதில்லை என்ற முடிவில் அவர்கள் உறுதியாக உள்ளனர். இது சம்பந்தமாக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஏற்பாட்டின் பேரில் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் கலெக்டரை சந்தித்து முறையிட்டனர். பெரிய மார்க்கெட்டை புதிய பஸ் நிலையத்திற்கு மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு நடத்தியதுடன் கொள்முதலை வர்த்தகர்கள் நிறுத்தியதால் காய்கறி தட்டுப்பாடும் விலை உயரும் சூழலும் புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள நாடகத்துறை அரங்கத்தை தற்காலிக மருத்துவமனை அமைப்பதற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார்.